உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் டிவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் பிளஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒய் சீரிஸ் டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் 32 இன்ச்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ப்ராடக்ட்ட பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒன் பிளஸ் வந்து ஒரு பிரீமியம் பிராண்ட். ஏற்கனவே அவங்க 65 இன்ச்லாம் லான்ச் பண்ணாங்க, பட் பிரைஸ் ரொம்பவே ஹையா இருந்தது. நல்ல ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை நம்மளால கம்மியான பிரைஸ்ல வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு வழியை தான் இப்போ ஒன் பிளஸ் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒன் பிளஸ் ஒய் சீரிஸ் ஸ்மார்ட் டிவியை பத்தின ரிவ்யூ என்ன, அதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஓவர் வியூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு HD ஸ்மார்ட் டிவியா, 20 வாட்ஸ் டோல் பை ஆடியோ சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் டிவி வந்திருக்கு. இல்ல 2 HDMI நம்ம போட முடியும், 2 USB ஆப்ஷனும் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் டிவில இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. 32 இன்ச் அளவுகள் கொண்ட LED பேனல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஒரு ஸ்மார்ட் டிவில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கூகுள் சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆண்ட்ராய்டா இருக்கிறதுனால வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. கூகுள் க்ரோம் காஸ்ட் இன்பில்டா கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா ஸ்கிரீனை வந்து மிரர் பண்ணிக்க முடியும். ஃபர்தரா இந்த டிவியை பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பிளஸ் ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்ல 12,999 ரூபாய்க்கு அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DCPI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேட்டிங் மூலமா 93% வரைக்கும் கலருடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த ஸ்மார்ட் டிவியில நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சரும் வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் அந்த அளவுக்கான கலர் ரேஞ்சை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அண்டர் டெஸ்ட் கண்டிஷன்ல DCI-P3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நார்மல் டிவியும் இந்த டிவியும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 93% வரைக்கும் வந்து கலரை பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு நார்மல் டிவியை கம்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு கலர்ஃபுல்லான இந்த ஒரு ஒன் பிளஸ் டிவியை கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கலர் ரேட்டிங்ஸை பார்க்கும்போது ஒன் பிளஸ் டிவிக்கு ரொம்பவே கலர் எஃபெக்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கறத அவங்க டெஸ்டிங் மூலமா சொல்லியிருக்காங்க. காமா இன்ஜின் வந்து இந்த ஒரு டிவியில கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, டைனமிக்கான கலர் ரேஞ்ச் வந்து பூஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆன்டி அலசிங் எஃபெக்ட் வந்து குறையும், அதே மாதிரி ஐக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கக்கூடிய ஐக்கான ஆப்ஷன்ஸும் இந்த டிவில கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்க, அதாவது டிவில இருக்கக்கூடிய அந்த கலர் நாய்ஸ், அதே மாதிரி மேப்பிங் பண்ண விஷயங்களும் வந்து அழகாவே ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்மார்ட் டிவில. இந்த ஒரு ஸ்மார்ட் டிவில நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆடியோ பேஸ் எஃபெக்டோட நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக 20 வாட்ஸ் அளவுகள் கொண்ட பாக்ஸ் ஸ்பீக்கர் வந்து இந்த ஒரு டிவில கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்பி ஆடியோஸோட சேர்த்து கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். கிறிஸ்டல் அண்ட் கிளியரான ஒரு ஆடியோ வந்து நீங்க கேட்க முடியும். நீங்க வந்து இதுக்காக ஒரு தனியா சப்வூஃபர் வாங்கணுமோ இல்ல ஒரு சவுண்ட் பார் வாங்கணுமோ அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த ஒரு சவுண்டே உங்களுக்கு தேவையான அளவுல இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் இதை தாண்டி நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பெசல்லெஸ் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 94% வரைக்கும் வந்து பெசலே கிடையாது, அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து டிஸ்பிளேவை கவர் பண்ணிருக்காங்க. இது மூலமா பெர்ஃபெக்டான ஒரு பிக்சரை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்க முடியும். சைட்ல இருக்கக்கூடிய அந்த பேனல் கருப்பா இருக்கு அந்த மாதிரியான ஃபீலே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு பெசல்லெஸ் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இது மூலமா பிக்சரை வந்து ஃபுல்லா நம்ம வைட் ரேஞ்சில கவர் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட் பிளே பண்ணி பார்க்கவும் முடியும். இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 HDMI, 2 USB ஆப்ஷன், அதே மாதிரி 3-pin ஒயர்ஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும், ஆக்ஸ் கேபிள் போட முடியும், கூடவே உங்களுக்கு டிவிக்கான கேபிள் ஆண்டனா வந்து இதுல போட முடியும். சோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்களும் அதே மாதிரி டிஜிட்டல் ஆப்டிகல் ஆடியோ அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் டிவியை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க மத்தியில வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ஒரு ஸ்மார்ட் டிவிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு டிவியா வரதுனால இதுல கூகுளுடைய க்ரோம் காஸ்ட் இன்பில்டா கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா ஸ்கிரீன் மிரரிங் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டடான பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா நம்ம ஸ்மார்ட் போன்ல என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி டிவிக்கான அந்த பிளே ஸ்டோர்ல நிறைய விதமான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எது வேணுமோ, எந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணி தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் HD ரெடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வருது. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED பேனல்ல வந்து அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 60 Hz வரைக்கும் வருது. நல்ல
ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான். நிறைய ஸ்மார்ட் டிவில 50 தான் கொடுக்குறாங்க, பட் 60 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டிங் கொண்ட ஒரு பேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் டிவில ஆண்ட்ராய்டு 9.0 வருது, அதே மாதிரி ஒன் பிளஸ் கனெக்டுக்கான ஆப்ஷன், கூகுள் பிளே ஸ்டோர், இந்த மாதிரியான எல்லா அடிப்படை வசதிகளும் வருது. அதே மாதிரி ஒன் பிளஸ் உடைய கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு ஒன் பிளஸ் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு டிவி வாங்கும் போது ஈஸியா ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் டேட்டாவை பாதுகாக்கவும் முடியும். அதே மாதிரி டேட்டா சேவர் ஆப்ஷனும் இந்த ஒரு ஸ்மார்ட் டிவில கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம நிறைய நெட் வலிக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தேவையில்லை. நார்மலா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் டிவைஸ் மூலமாவே நீங்க இந்த ஸ்மார்ட் டிவியை கனெக்டிவிட்டி பண்ணி நீங்க உங்களுடைய ஃபேவரட்டான ஷோஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இண்டிவிஜுவலா யூடியூப் பட்டன், நெட்ஃபிளிக்ஸ் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. மாத்துறதுக்கான ஆப்ஷனும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்கு. ஓவராலா இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் டிவி நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்கலாம். நல்ல ஒரு பிரீமியமான பிராண்ட், நல்ல ஒரு கம்மியான பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு அடிப்படையா நீங்க ஒரு 10,000 ரூபாய்ல ஒரு டிவி வாங்கலாம் பிளான் போட்டுருந்தீங்கன்னா, ஒரு 3,000 ரூபாய் செலவு பண்ணி நல்ல லைஃப் வர மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் டிவியை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓவராலா இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை கண்டிப்பா நீங்க வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் டிவியை பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிவியை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அங்க போய் அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது, அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தின இன்னும் டவுட்ஸ் இல்ல கிளாரிபிகேஷன்ஸ் இல்ல இதை வாங்கிட்டீங்க அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன், வாங்க போற நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய டெக் ஃபார் வி தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இது மூலமா ஈஸியா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோ வருகிறேன். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.